சிக்கன் சேமியா செய்யலாம். ஆயில் 2 டீஸ்பூன், ஆயில் சூடானது ஒரு துண்டு பட்டை, மூணு லவங்கம், ஒரு பிரியாணி இலை, சோம்பு 1/2 டீஸ்பூன், ஏலக்காய் 2, பட்டை வகைகள் எல்லாம் பொரிஞ்சதும் பட்டை நீளமாக கட் பண்ண வெங்காயம் 1 கப், நீளமாக கட் பண்ண பச்சை மிளகாய் 4, கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, வெங்காயத்தையும் இஞ்சி பூண்டு விழுதையும் நல்லா வதக்கிடலாம். வெங்காயத்தையும் இஞ்சி பூண்டு விழுதையும் நல்லா வதக்கியாச்சு. வெண்டை கட் பண்ண தக்காளி 3 சேர்த்துருவோம். தக்காளி மசீத வலிக்கும் நல்லா வதக்கிடலாம். தக்காளி நல்லா மசீத வரைக்கும் நல்லா வதக்கியாச்சு. 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 நிமிஷத்துக்கு வதக்கிடலாம். ஒரு நிமிஷத்துக்கு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கியாச்சு. 1 கப்பு வறுத்த சேமியாவை சேர்த்துருவோம். தேவையான அளவு உப்பு நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. சூடான கொதிக்கிற தண்ணி 3 கப்பு சேர்த்துடுவோம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. 3 நிமிஷத்துக்கு குக் பண்ணிடலாம். மூணு நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணியாச்சு. சேமியா வெந்துருச்சு. பொரிச்சு வச்சுருக்கிற சில்லி சிக்கனை சேர்த்துருவோம். சில்லி சிக்கனை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம்.
சில்லி சிக்கனை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. சிக்கன் சேமியா ரெடி ஆயிடுச்சு. இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.